Hello HD buddies, welcome back to our channel. நம்ம மெடிக்கல் கோடிங் வீடியோஸில் கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, நான் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் மெடிக்கல் கோடிங் பண்ணலாமா, இதுக்கு வந்து எலிஜிபிளா அப்படின்ற கேள்வி தான். இதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மெடிக்கல் கோடிங்க்கு டைரக்டாக எலிஜிபிள் ஆகிற கோர்சஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லைஃப் சயின்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஎஸ்சி எம்எஸ்சியில் பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்டனி, கெமிஸ்ட்ரி, ஜெனெட்டிக்ஸ், செல் பயாலஜி, இந்த டிகிரிஸ் எல்லாம் எலிஜிபிள். ஃபார்மசி லைனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி ஃபார்மசி, எம் ஃபார்மசி, டி ஃபார்ம், பார்மாடி, அப்புறம் ஃபார்மசிட்டிக்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் எல்லாம் எலிஜிபிள். நர்சிங் லைனில் பிஎஸ்சி நர்சிங், எம்எஸ்சி நர்சிங், அதுக்கப்புறம் ஜிஎன்எம் கோர்சஸ் எல்லாமே எலிஜிபிள். பிஇ, பிடெக், எம்டெக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பயோமெடிக்கல், இந்த டிகிரிஸும் எலிஜிபிள். இதுக்கப்புறம் வேறு என்னென்ன டிகிரிஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஸ், எம்டிஎஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ், எம்பிபிஎஸ், பிபிடி, எம்பிடி, பிஓடி, எம்ஓடி, இந்த டிகிரிஸ் எல்லாமே கூட மெடிக்கல் கோடிங்க்கு எலிஜிபிள் தான். நான் லைஃப் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ், இந்த மாதிரி டிகிரிஸ் முடித்தவங்க உங்களோட டொமைனில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அல்லது அதிகமாக பே பண்ணுற ஃபீல்ட்ஸை சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பில்லிங் ஆர் ஏஆருக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்த கேட்டகரி பிகாம், பிபிஏ, எம்பிஏ அண்ட் அதர் காமர்ஸ் பேக்ரவுண்ட் டிகிரி ஹோல்டர்ஸ், ஃபைனான்ஸ், பேங்க்கு, ஹெச்ஆரு, பில்லிங் அண்ட் அதர் ஜாப்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பிஇ, பிடெக், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ அண்ட் அதர் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டிகிரி முடித்தவங்க நீங்கள் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதர் ஐடி ஃபீல்ட்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலரி அதிகமாக கிடைக்கும். எதுக்கு நான் முதல்ல உங்களோட ஃபீல்ட்ஸை சஜஸ்ட் பண்ணேன்னா, அந்த ஃபீல்ட்ஸ்க்கு நீங்கள் போக எந்த சேலஞ்சஸுமே இருக்காது. ஆல்சோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு விஷயந்தான். நீங்கள் மெடிக்கல் கோடிங்கை சூஸ் பண்ணுறீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும். அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நான் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் மெடிக்கல் கோடிங்க்கு உள்ளே வரணும்னா இன்டர்வியூ டைரெக்டாக அட்டன் பண்ண முடியாது. மெடிக்கல் கோடிங் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, ஏதாவது ஒரு நல்ல மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ணி பேசிக் மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் முடிச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இந்த பேசிக் மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங்கில் என்னென்னலாம் கவர் ஆகும்னு பார்த்திங்கன்னா, பேசிக் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, மெடிக்கல் டெர்மினாலஜி அண்ட் பேசிக் மெடிக்கல் கோடிங், இது எல்லாமே கவர் ஆகும். இந்த கோர்ஸோட டியூரேஷன் 30 days 45 days வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஃபீஸ் ரேஞ்ச் இன்ஸ்டிடியூட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். காமனாக ஃபீஸ் வந்து 6,000 to 8,000 வரைக்கும் செலவாகும். செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா, கோடிங் சர்டிஃபிகேஷன் ஏதாவது முடிச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். சிபிசி சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங்க்கு கிட்டத்தட்ட 18,000 to 20,000 வரைக்கும் செலவாகும். எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 62,000 to 65,000 வரைக்கும் செலவாகும். இது வந்து வெறும் 2 attempts மட்டும்தான். இஃப் 2 attempts நீங்கள் வந்து கிளியர் பண்ணலனா அகைன் நீங்கள் எக்ஸாமுக்கு செப்பரேட்டாக தான் ஃபீஸ் கட்டணும். இந்த கோர்ஸுக்கான டியூரேஷன் 90 days, மினிமம் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி ஆகணும். இந்த கோர்ஸில் என்னென்னலாம் கவர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் அனாட்டமி, ஐசிடி, சிபிடி, ஹிக்பிக்ஸ், பில்லிங், இதெல்லாமே கவர் பண்ணுவாங்க. பேசிக் மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங்கா இருந்தாலும் சரி, சிபிசி ட்ரைனிங்கா இருந்தாலும் சரி, ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு நீங்களே ஒரு 2 questions கேட்டு பாருங்க. என்னன்னா, கம்ப்ளீட்டாக வேற ஒரு டொமைனுக்கு மூவ் ஆகி நியூ திங்ஸை லேர்ன் பண்றதுக்கு நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சனை கேளுங்க. செகண்ட் க்வெஸ்சன் என்னென்னா, இன்ஸ்டிடியூட்டுக்கு அமௌண்ட் பே பண்ணணும் அண்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், இதுக்கு ரெடியா அப்படின்னு சொல்லி இந்த 2 questions கேளுங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் பண்ணுற மெடிக்கல் கோடிங் கம்பெனிஸ் எவ்வளோ இருக்குது, அந்த கம்பெனிஸ்க்கு இவங்க டைரெக்டாக உங்களை ரெஃபர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சனை கேட்டுருங்க. அதே மாதிரி ஜாப் பிளேஸ்மெண்ட் கேரண்டி இருக்கா அப்படின்னு சொல்லியும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட முடிவை நீங்கள் எடுங்க. ஃபைனல் திங் என்னென்னா, ட்ரைனிங் முடித்தா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் அப்படின்னு எந்த அஷ்யூரிட்டுமே கிடையாது. அதில் கரெக்டாக லேர்ன் பண்ணிவிட்டு இன்டர்வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அப்போ தான் ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் படிஸ். உங்களோட க்வெஸ்சன்ஸ்க்கு இந்த வீடியோவில் ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் படிஸ். தேங்க்யூ.